100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். இளைஞர்களின் திறனை 100% நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையிலான பணிகளை அதிக அளவில் முன்னெடுத்து செயல்படுத்தி வருகிறது மத்திய அரசு. இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் புதுமை கண்டுபிடிப்பு மையங்களை அமைக்க உத்தரவிட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதுமை கண்டுபிடிப்பு மையம் மற்றும் கணினி அறிவியல் துறை சார்பில் மாநில அளவிலான ஸ்மார்ட் இந்தியா ஏக்கத்தான் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், சைபர் பாதுகாப்பு, பசுமை தொழில்நுட்பம், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மருத்துவத்தை மேம்படுத்துதல், மரபுசாரா எரிசக்தி என பல்வேறு தலைப்புகள் வழங்கப்பட்டன. இதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள், பொறியியல் கல்லூரிகளில் பயிலும் இளைஞர்கள் தங்களது கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். விவசாயிகள் கடினமான விவசாய பணிகளை கணினி உதவியுடன் எளிதாக செய்யும் வகையிலான கண்டுபிடிப்பு, கண்காணிப்பு கேமரா வாயிலாக பயிர்களின் வளர்ச்சியை கண்டறிந்து அதற்கேற்ப நீர்ப்பாய்ச்சுதல், உரம் இடுதல் கண்டுபிடிப்பு, சமூக வலைதளங்களை அதிகம் பயன்படுத்துவதால் சரியாக தூங்க முடியாதவர்களுக்கான அறிவியல் தீர்வு, சூரிய வெளிச்சத்திற்கு ஏற்ற வகையில் திரும்பிக் கொள்ளும் சோலார் இயந்திரம் என இளைஞர்கள் அமைத்திருந்த அரங்குகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன. இது வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்காக யூஸ் பண்ணுறது. கிராப்ஸ் வந்து எப்படி மானிட்டர் பண்ணுறதுன்ற கேமரா யூஸ் பண்ணி நம்ம வந்து மானிட்டர் பண்ணலாம். ஒவ்வொரு கிராப்போட நம்ம இமேஜை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அந்த கிராப்போட ஹெல்த்தை வந்து நம்ம மானிட்டர் பண்ணும்போது அந்த டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணும்போது அந்த கிராப்போட ஹெல்த் வந்து நமக்கு தெரியும். நாங்கள் வந்து ஒரு அக்ரி ரோபோட் பண்ணியிருக்கோம். அதாவது விவசாயிகளுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்காக ஸ்மார்ட் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ரோபோ பண்ணியிருக்கோம். இதில் வந்து மூணு ப்ராசஸர் இந்த அக்ரி ரோபோட் வந்து பண்ணோம். ஒன்று வாட்டர் ஸ்ப்ரிங்க்ளர் பண்ணும், இன்னொன்று கிராஸ் கட் பண்ணும், இன்னொன்று சீடு சோயிங் பண்ணும். அதாவது நம்ம இருந்த இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் அளவுக்கு இந்த ரோபோட் வந்து அதுவே போ நம்ம மேனுவலாக கையில் கண்ட்ரோல் பண்ணோம், அதுவே போய் இந்த மூணு வேலையும் ஒரே இடத்துல முடிக்கும். நரம்பு வந்து கனெக்ட் பண்ணுற இடம் வந்து நெத்தி பகுதியும் இந்த உள்ளங்கை பகுதி அதுக்கு மேலே இருக்க பகுதியும் தான் வந்து நரம்பு எல்லாமே கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த நரம்பு வந்து பிளாக் ஆகிருக்கும், அவங்க தூங்காமல் இருக்கனால அந்த நரம்பு ரெண்டு பக்கமும் பிளாக் ஆகிருக்கும். ஸோ அந்த நரம்பை வந்து நாங்கள் தூண்டி விட்டு அவங்கள தூங்க வைக்கிறோம். அவங்க திறமைக்கும் தேவைக்குமான இடைவெளியை நிரப்பினாலே போதும், நாடு வளர்ச்சி பாதையில் நடைபோட துவங்கிவிடும். ஏனென்றால் கோடிக்கணக்கான மக்கள் தொகையை கொண்ட நமது நாட்டில் தேவைகளுக்கும் குறைவில்லை, திறமைக்கும் பஞ்சமில்லை. இரண்டையும் இணைக்கும் பாலம்தான் வேண்டும். அதை ஏற்படுத்துகிறது மத்திய அரசின் ஸ்மார்ட் இந்தியா இயக்கத்தான் போட்டிகள். மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு கண்டுவிடுவது இளைஞர்களின் பலமாக உள்ளது. அவர்கள் முன்பு சவால்களை வைத்தால் அவற்றை சாதனையாக மாற்றும் திறன் கொண்ட இளைஞர்களுக்கு ஸ்மார்ட் இந்தியா இயக்கத்தான் போட்டிகள் மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்துள்ளன என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.